உங்கள் ஜொமேட்டோ ஆப் எடுத்துக்கோங்களேன். ஜொமேட்டோ ஆப்பில் ஒவ்வொரு வாட்டி ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க, ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கு கார்டில் பின் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. வி ஆர் சேவிங் அவர் கார்டு டீட்டெயில்ஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அது சிவிவி மட்டும் தான் கேட்குது, கார்டு நம்பர் கேட்குறதே இல்லை. ஸோ நம்ம ரொம்ப அந்த மாதிரி கன்வீனியன்ஸை தேடி நம்ம போக போக பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி வைஸ் நம்ம ரொம்ப அடி வாங்கிட்டே இருப்போம். எல்லா இன்டர்நெட் பேங்கிங் பேஜ்லையுமே லாகின் பேஜில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வெர்ச்சுவல் கீபோர்டுன்னு இருக்கும். ஆமாம், எந்த அளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம்னு கேட்டால் அதை நம்ம கிளிக் கூட பண்ணுறதில்ல. நமக்கு ஏன்னா நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுறது நமக்கு பிடிக்குது. ஏன் வெர்ச்சுவல் கீபோர்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, சரி இன்கேஸ் உங்கள் மொபைலில் ஒரு கீ அமைக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு கீ லாகர் இருக்கு. கீ லாகர் அப்படின்றது கீ ஸ்ட்ரோக்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் என்னென்ன கீபோர்டு டைப் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் எனக்கு மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ facebook.com டைப் பண்ணுறீங்க, facebook.com எனக்கு வந்துருது. யூசர் நேம் டைப் பண்ணுறீங்க, யூசர் நேம் எனக்கு வந்துருது. பாஸ்வேர்டு வந்துருது, எல்லாம் வந்துருது. இந்த மாதிரி ஒரு பேங்கிங் பேஜில் நீங்கள் பண்ணும்போது உங்களோட யூசர் நேம் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை வச்சு நான் என்ன வேணால் பண்ணலாம். இது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த வெர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்றத வச்சிருக்காங்க.